அவருடைய ஊழியம் முடிய போகும் நேரத்தில் டாடியோடு கடைசியாக பேசிய அந்த ஜபம் அந்த கேச்சமேனையில் அதை குறித்து ஆராய்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். டேடியை வெளிப்படுத்த வந்தார் மத்தேயு 11:27. அவரண்டை சேர்க்க வந்தார் யோகனான் 14:6. தொடக்கம் இருந்து முடியும் வரை அவர் பேசியது டாடிய குறித்து. அதை உயர்ந்த தேவன் அவரை அனுப்பி வைத்தார் ரட்சிப்பு திட்டங்கள் நிறைவேற. நாங்கள் டாடிய சொல்கிறோம் தமிழ் புத்தகத்திலே பிதா 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 என்று போடப்பட்டு இருக்கிறது. இப்பொழுது கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கும் வார்த்தைகள் அவர் நாங்கள் அறிய வேண்டும் என்று கொடுத்தவைகள். அவருடைய ஆடுகளில் பலரை இருதயத்தை நனைத்து எப்படியாக இந்த வார்த்தையை கேட்டார்கள் என்று கண்ணீரோடு பயந்து கொள்வதை நான் கேட்டேன். இவ்வளவாய் இந்த வார்த்தைகள் யேசுவாவின் வார்த்தைகள் அவர்கள் இருதயத்தை தொட்டதென்று அவர்களால் சொல்ல முடியவில்லை. அழுகை அவர்களை தடுமாற பண்ணியது. திருமணமானவர்கள் ஆகாதவர்கள் விதவைகள் வாலிப பிள்ளைகள் என்னுடைய வார்த்தையிலே நீங்கள் தொடர்ந்து நிலைத்திருந்தால் மெய்யாங்கவே என்னுடைய சீஷர்கள் உண்மை அறிவீர்கள். உண்மை உங்களை விடுதலையாக்கும். கேட்கிற நெறிமுறைகளை கேட்போம், ஆனால் முடிந்தது நாங்கள் தொடர்ந்து நிலைத்திருப்பதில்லை. பசியான நேரம் ஆசையாக வாஞ்சியோடு சாப்பாடு சாப்பிடுகிற மாதிரி. இட்ஸ் ஃபார் மெனி பீப்புள். ஏதோ ஒரு காரியத்திலே இந்த உலகத்தின் ஆக்களோ குடும்பமோ பொருளோ பணமோ இந்த வாழ்க்கையோ இந்த உலக கவலைகளோ ஏதோ அவர்களை மூழ்கி அடிக்கிறது. ஒரு நாயாவும் இருக்கலாம், நீ வளர்க்கிற நாய், உன்னுடைய யோசனைகள் உன்னுடைய பாசம் உன்னுடைய உணர்ச்சிகள் எத்தனையோ பிரிந்து அந்த நாய் இனத்துக்கே போகிறது. அந்த நாயை நேசிக்கிறது பாசம் வைக்கிறது ஒரு பிழையும் இல்லை. பட் இட் ஷுட் நாட் பாதர் யுவர் எமோஷன்ஸ் அண்ட் யுவர் க்ளோஸ்னஸ் வித் டாடி அண்ட் சன். தாய்தகப்பனை நேசிக்கிறது சரியான காரியம், அவர்களின் அன்பு கூறுவது. ஆனால்
என்னை விட அவர்களில் அன்பு கூறாது என்றுதான் சொன்னார். அவ்வளவுதான். அப்படி ஒன்று அது கேடாக வரும். எங்களது இலக்கை நோக்கி ஓடும் அந்த வாழ்க்கைக்கு கேடாக வரும். Why is that? He who loves his father and mother or mother more than me is not worthy of me. என்னை விட தன் தாய் அல்லது தகப்பனை கூட நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. ஃபுல் ஸ்டாப். அவர் சொன்னது சொன்னது தான். அந்த ரெண்டு உதாரணங்கள் அதனை காண்பித்தார். ஒருவன் தகப்பன் சேர்த்து போச்சது நான் போய் அடக்கம் பண்ணிட்டு வாரன். அது முக்கியமல்ல, ராஜ்யத்தின் அறிவிப்பது தான் முக்கியம். லூக்கா 9 அதிகாரத்தில் இது முக்கியம். அங்கிருக்கிற பாவத்தினால் செத்து போனவர்கள் எபேசியர் 2:1 அவர்கள் செத்து போன உன் தகப்பனை அடக்கம் பண்ணட்டும். அவ்வளவே தான். ஆனால் இப்போது இருக்கும் சமுதாயத்துக்கு இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. வெள்ளக்காரனுக்கு தான், மற்றவர்களுக்கு தான். They cannot. As I have heard many rabbis say this, the Western mind cannot receive the secret things of the kingdom. மேற்கு நாடுகளில் இருக்கும் இந்த வெள்ளக்காரர்கள், அமெரிக்கன்ஸ், கனடா, ஆர் தி யூரோப், பிரிட்டன், ஆஸ்திரேலியா, தே கேனாட் ரிசீவ் வித் தேர் மேட் அப் மைண்ட்ஸ். அவர்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. தி பைபிள் இஸ் எ ஜூவிஷ் புக். இது ஒரு யூதர்கள் எழுதிய புத்தகம். யேசுவா ஒரு யூதன். சோ நாங்க எங்களை கீழே இறங்கி போக வேண்டும். நாங்க காட்டொலிவ மரங்கள் இல்லையா? அவங்க நல்ல ஒரு மரங்கள். அவர்கள் அவிசுவாசத்தினாலே கொஞ்ச காலத்துக்கு அவர்களை வைத்து புறஜாதியாரிடத்தில் நற்செய்தி வந்தது. நாங்கள் காற்றொழிவு கிளைகளாக இருந்த எங்களை ஓட்ட பண்ணினார். We were so much for the Jewish people. We need to pray for them all the time, every day. அவர்களுக்காக நாங்கள் பரிந்து பேசுவோம். அவர்கள் இல்லாமல் தீர்க்கதரிசிகள் இல்லை. யூதர்கள் இல்லாமல் காணியாட்சி இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் இல்லாமல் வாக்குத்தத்தங்கள் இல்லை. ஆராதனை இல்லை. அவர்கள் இல்லாமல் ரட்சகர் யேசுவா இல்லை. யேசுவா சொன்ன மாதிரி விபச்சாரர்களும் பாவிகளும் உங்களுக்கு முன்பாக தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பார்கள். அவிசுவாசியான அந்த யூதர்களை பார்த்து சொன்னார் பரிசேயர் சாதுசேயர், அவர்கள் யேசுவா கொண்டு வந்த வார்த்தையை விசுவாசிக்கவில்லை. Now I'm going to say something, listen carefully.
அண்மையிலே அமெரிக்கா இப்போதைய ஜனாதிபதி பைடன் ரஷ்ய பிரைம் மினிஸ்டரை பிரதம மந்திரி பியூட்டின் ரஷ்ய ஜனாதிபதியை பிரதம மந்திரியை ஒரு கொலைகாரன் என்று சொல்லி இருக்கிறார். அக்கீலா I believe the Prime Minister of Russia, Putin, is a believer, and is an Orthodox Catholic, Orthodox, not Roman, but they are Orthodox Catholics. They have the bishops and priests and dressed just like that. உலகெங்கும் இருக்கிறார்கள், ஸ்பெஷலி இன் ஜெருசலம். அண்ட் ஸோ அதை கேட்டு ஹி வாஸ் சீட்டட் லைக் திஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஜர்னலிஸ்ட். ஸோ ஹி இஸ் ஆஸ்கிங், யூ கேன் வாட்ச் திஸ் இன் தி யூடியூப், வாட் டு யூ திங்க் அபவுட் தி ரிமார்க்ஸ் அவர் பைடன் சொன்ன உண்மை பற்றி கொலைகாரன். The first thing he did, நாம் ஒருவரை அறிந்து கொள்வதற்கு அவர்களோடு நாங்கள் நெருங்கி பழக வேணும். நெருங்கி பழகாமல் I moved in my heart. அவர் கொடுத்த பதிலே நாங்கள் படித்துக் கொண்டிருக்கும் இந்த காரியங்களை டடியோடும் மகனோடும் வைத்திருக்க வேண்டிய ஐக்கியம் எப்படி அறிய போகிறோம்? நெருங்கிய தொடர்பான ஐக்கியத்தினால். So he said, ஒருவரோடு நெருங்கி பழகாமல் the Russian Prime Minister, the way he answered, I wish I could get a copyright and then put it for you. எவ்வளவு பொறுமையாய், எவ்வளவு சாந்தமாய், இதுதான் ஒரு Prime Minister இருக்க வேண்டிய ஒரு மனுஷன். சிலர் லைக்ஸ் போட்டிருக்கிறார்கள், எழுதின கமெண்ட்ஸுக்கு 500-600 லைக்ஸ் எழுதின கமெண்ட்ஸுக்கு. சோ அவர் சொன்னார், சில சமயம் நாங்கள் எங்களை கண்ணாடியிலே பார்க்கிறோம், பார்த்துட்டு சரியாக எங்களையும் நாங்கள் உள்ளுக்கு அறியாமல் மற்றவர்களோடு பழகும் பொழுது எங்களுடைய தப்பிதங்களை அவர்களிலே காண்கிறோம். We see our character flaws in those people most of the time. So anyway, அவர் அப்படியா சொல்லி இருக்கிறார். எதுக்கும் அவரை நீண்ட நாட்களாய் ஜீவிக்க நான் அவரை வாழ்த்துகிறேன். That's what Putin said. பைடன் நீண்ட நாட்களாய் ஜீவிக்க அவரை நான் வாழ்த்துகிறேன். இதை நான் பகுதியாக சும்மா நான் சொல்லவில்லை, என் இருதயத்தை நான் சொல்லுவேன். Anybody who has a computer, you have YouTube, go to it and see what he has said. அவர் எப்படி உண்மை கொலைகாரன் என்று சொன்னது உங்களுக்கு எப்படி இருந்தது என்ன? He took something in his hand and he was
நாங்கள் எவரும் பிழை விடலாம். ஆனால் ஒருவரோடு நெருங்கி பழகாமல் அவர்களை நாங்கள் அறிய முடியாது. எடுத்துண்டு அப்படியாக குற்றம் சாட்டக்கூடாது. அது பிழையான காரியம். நாங்கள் எல்லாரும் பல காரியங்களே தவறுகிறோம். He was speaking straight scriptures. James சொன்னது பல காரியங்கள் நாங்கள் தவறுகிறோம். எனிதிங் எதுக்கு நான் அவரை நீண்ட நாட்களாக ஜீவிக்க அவசியம். ஐ பிளஸ் ஹிம். That's what he said. கோபிக்கவில்லை. நான் கமெண்ட் ஒன்று போட்டேன். இப்படியாக ஒரு பிரைம் மினிஸ்டர் இன்னொருவன் கொலைகாரன் என்று சொல்லி சாந்தமாக பொறுமையாக பதில் கொடுக்க. சச்ச வல்லரசு ரஷ்யா. நான் சொல்வதெல்லாம் உண்மை. நீ உன்னுடைய யூடியூபை திறந்து பார். புட்டின்ஸ் ஆன்சர் டு பைடன் என்று போடு. You will see that. We learn from so many people. அறிஞரிடத்தில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். So I believe, நான் போட்டேன், இந்த மனுஷன் இப்படி சொன்னது அமெரிக்கா மட்டுமல்ல ஏனைய பாஸ்டர்ஸ் அவர் செருப்பின் தூசிய செருப்பின் லேச கலட்டி விடவும் தகுதி இல்லை. I was touched the way he spoke. May Yahweh bless him with long life. And reveal Yeshua to him. May he bless the people of Russia who are under him. இதுவும் எழுதியிருக்கிறார் பலருடைய comments. Russian people are blessed to have a president, a prime minister like Putin. நாங்கள் படித்துக் கொண்டிருக்கும் இப்பதே இதுக்கு எவ்வளவு தொடர்பாக இருக்கிறது என்று பாருங்கள். நம்முடைய ஐக்கியம் டாடியோடும் மகனோடும். நமக்கு ஐக்கியம் இல்லாமல் டேடி யார் மகனார் என்று தெரியாது. Relationship knowledge, not paper knowledge. இவங்களுடைய பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீலங்கா, அவரை குறித்து சிலர் கூடாமலோ நல்லதோ அப்படி இப்படி இப்படி எல்லாம் பேசலாம் எழுதலாம். ஓகே, ஆனால் அதை வாசிக்கிற கேட்கிற நாங்கள் எடுத்த உடனே ஒரு முடிவுக்கு வருகிறோம். Even though we read the Bible, we cannot jump into judgment. உடனடியாக நாங்கள் நியாய தீர்ப்புக்கு இறங்கி விடுகிறோம். பாருங்க இந்த மாதிரி மத்தாக்கள் சொன்னது வேத வாக்கியங்களை போல. எங்கள் பிரதம மந்திரியோடு நெருங்கி பழகினால் ஒழிய we don't know. How do we know? வீட்டிலே அவரோடு வேலை செய்து அல்லது அவரது ஆபீஸிலே அவரோடு நெருங்கி பழகினவர்கள் அவருடைய சுபாவத்தை ஓரளவு அறிவார்கள். மற்றவர்கள் தேவோன். Did you get this?
The same way. உலகம் உண்மை அறியவில்லை, டாடி உண்மை அறியவில்லை, நான் உண்மை அறிந்திருக்கிறேன். யூதர்களுக்கு சொன்னார், நான் டாடியை அறியவில்லை என்று சொன்னால் உங்களைப் போல நான் பொய் சொல்லுகிறவனாகுவேன். Give us everything, Daddy. படு பயங்கர வேதனைக்குள்ளாய் போவதற்கு முன்பதாக ஆணிகள் கிழித்து கொண்டு அவர் உடலுக்கூடாக போவதற்கு முன்பதாக உம்மை நோக்கி முகம் குப்பர விழுந்து பேசிய வார்த்தைகளை எங்களுக்கு எழுதி வைத்திருக்கிறேன். புறஜாதியாருக்கு கிடைக்காத ஒரு காரியம், ஜெபம்பண்ணுவதற்கு முதல் சிஷ்யரிடத்திலே நீ இந்த இடத்திலிருந்து நீங்கள் ஜெபியுங்கள், நான் சற்று அங்காலே போய் I will pray. ராநேரம் இன்னும் ஒரு சில மனத்தியாலங்கள் அவர் பிடிபடுவதற்கு முன் Do you get the picture? He is separating himself. அவர்களை கொஞ்ச தூரமாக ஜெபம் பண்ண சொல்லிட்டு இங்காலே வந்து தனியாக கெத்செமனே என்ற இடத்திலே வானத்தை அண்ணாந்து பார்த்து Daddy, நேரம் வந்தது. நீ உம்முடைய மகனிடம் ஒப்படைக்கப்பட்ட யாவருக்கும் அவர் நித்திய வாழ்வை ராஜ்யத்தின் வாழ்வை கொடுக்கும்படிக்கு மாம்சமனி யாவர் மேலும் நீர் அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய மகன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய மகனை மகிமைப்படுத்தும். ஒன்றான உண்மையாகிய தேவனாகிய ஒன்றான உண்மை தேவனாகிய உம்மையும் ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் யேசுவதமேஷாய அறிவதே ராஜ்யத்தின் வாழ்க்கை. Thank you.
கிறிஸ்தவ குடும்பத்திலேயோ பிறந்த அல்லது திருமுழுக்கடுத்தோ அல்லது பேர் மாத்தியோ அல்லது ஒரு ஆவிக்குரிய சபையிலேயோ எங்கேயோ நீ இருந்தால் நோ நோ நோ. We come to know them by close relationship, by the revelation knowledge number 1. Mathiyavu 11:27 in padike daddy magane velipadatha venum magan thamukku chittamanavargalukku daddy ai velipadatha venum. Hear me well, kavanamai kel. Enda podugaro enda bishop popo இந்த வெளிப்படுத்துதலை கொடுக்க முடியாது. பீட்டருக்கு இட் கேம் டைரக்ட் ஃப்ரம் த ஃபாதர். சைமன் பீட்டர், பிளே த மியூசிக். நோ, பிளே த சேம் மியூசிக் வாட் யூ ஆர் பிளேயிங். டோன்ட் சேஞ்ச். பல பேருக்கு தெரியாது. வெளிப்படுத்தது கிடைத்ததுக்கு பிறகு how are we going to know? By fellowship, by talking to them. Everything, I mean everything. இவ்வளவு காலம் பாவத்திலே இருந்த நேரத்திலே ஒருவரும் கிறிஸ்தவனாக கத்தோலிக்க மெதடிஸ்ட் ஆங்கிலிக்கன் அப்படி இப்படி பண்ணி பண்ணிருந்தது நாங்கள் ஃபெலோஷிப் வைத்திருந்தது. பணம் என்னும் கடவுள் ஏதேனுக்கு வழியால வந்த வாழ்க்கையாதுதான். எங்கள் யோசனைகளோடு ஃபெலோஷிப் வைத்திருந்தோம், அதாவது எங்களோடு நாங்களே ஃபெலோஷிப். அது பேயின் வாழ்க்கை. தனியை மகனை விட்டு எங்களோடு நாங்கள் ஃபெலோஷிப் பண்ணி எங்கள் யோசனைகளின்படி நடந்து எங்களுக்கு விரும்பியதை செய்தோம். வெளிப்படுத்துதல் கிடைத்த பின்பு நம்முடைய ஐக்கியம், நம்முடைய சம்பாஷணை டாடியோடும் மகனோடும், அதி உயர்ந்த தேவனோடும் அவருடைய மகனோடும், அதற்காகவே அழைக்கப்பட்டோம். யேசுவா டேடியை வெளிப்படுத்த வந்தார். டேடி என்ற எங்களை சேர்க்க வந்தார். So Yeshua is telling us what is kingdom life or eternal life after the resurrection. Eternal life is only after resurrection. உயிர்த்தெழுதலுக்கு பிறகு. ஒன்றான உண்மையாகிய தேவனையும் உண்மையும் நீர் அனுப்பினவராகிய யேசுவா மேசியாவை மறுவதே நித்திய ஜீவன். பூமியிலே நான் உண்மை மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படி எனக்கு கொடுத்த செயல்களை செய்து முடித்தேன். அவரது ஊழியம் நடி உலகம் உண்டாகிறதுக்கு முன்பே சாய்டோல்டி இந்த உலகம் உலகம் என்று சொல்கிறது எத்தனை தடவை என்று நீ இதுவரை எண்ணி பார்த்திருப்பாய். பிசாசின் வல்லமைக்குள்ளாய்
அறியாமல் கிடக்கும் குரட்டாட்டத்தில் இருக்கும் ஒரு ஜனக்கூட்டம், ஒரு சமுதாயம் உலகம் அனைத்தும் அவனுக்குள்ளாயிருக்கிறது. முதலாம் யோகனான் 5:19 அவன் உலகத்துக்கு அதிபதியாயிருக்கிறான். யேசுவின் வெளிச்சம் பெற்றவர்கள், வெளிச்சத்திலே நடக்கிறவர்கள், அவரது வார்த்தை வெளிச்சம், யேசுவா வெளிச்சம், டாடி வெளிச்சம், ஒளி. அவர்களை அவன் அடக்கி ஆள முடியாது. அறியாமல் இருக்கிறவர்கள் பிடிபடுகிறார். நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு கொடுத்த மனுஷர்களுக்கு உமது பெயரை வெளிப்படுத்தினேன். யூதர்களுக்கு மனதால் அவர் தாப்பன் என்று அறிந்திருந்தாலும் அனுபவ ரீதியிலே அவர்களுக்கு இல்லை. இன்ஃபேக்ட் பிசாசு அவர்கள் தாப்பன் என்பதை அறியவில்லை. This is shocking. இதை வைத்து இன்றைக்கு உலகத்தில் எத்தனை பேர் மெய்ப்பர்கள், போதகர்கள், கிறிஸ்தவர்கள் அப்படி இப்படி என்று சொல்லிக் கொண்டது யூதர்களும் தங்களுக்கு தெரியாமலேயே வேத வாக்கியங்களை படித்துக்கொண்டு எவ்விதமான ஒரு மனப்பான்மையிலே ஜீவிக்கிறார்கள் என்று தெரியாமல் தங்கள் தகப்பன் பேய் என்பதை அறியாது இன்று வரை உலகெங்கும் பறந்து கிடக்கும் இப்படிப்பட்ட வழியிலே ஊழியர்களாய் காணப்படும் மனுஷர்கள் தான் எத்தனை. Can you? This is terrible. எந்த வேத வாக்கியங்களை வைத்து படித்தார்களோ யேசுவாதை வந்து சொன்னது நோ ஏற்றுக்கொள்ளவில்லை. உண்மை உள்ளவர்கள் உண்மைக்கு செவி கொடுப்பார்கள். உண்மை உள்ளவர்கள் யேசுவாவுக்கு செவி கொடுப்பார்கள். தேவனால் உண்டானவன் தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுப்பான். நீ உலகத்தை தெரிந்தெடுத்த எனக்கு தந்த மனுஷர்களுக்கு உமது பெயரை வெளிப்படுத்தினேன். பெயர் ரெண்டு பேசிக்ஸ் அடிப்படை. ஒன்று கரெக்டர், அடுத்தது அதிகாரம். ஒன்று கரெக்டர். சோ தடியிற கரெக்டர் சுவாபத்தை சீஷர்கள் தொடும்படிக்கு செய்தார். அதான் என்னை கண்டவன், என்னோடு பழகினவன் என்னை அனுப்பிய டாடியை கண்டான். அது உயர்ந்த தேவன். எப்படி பேசுவார், எதை மையமாக வைத்தார்,
யார் மேல் இரக்கம் கொண்டார், அவருடைய வாழ்க்கை நெருங்கி படித்த சுவிசேஷர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். Philip, I have been with you all the time. How come you say, show us the Father? என்னை கண்டவன் டாடியை கண்டார். மூன்று நாள் தரித்திருந்த ஜனங்கள் ஒன்று சாப்பிடவில்லை. அவர் சொன்னார், நான் அவர்களை வீட்டை அனுப்பினால் வழியில் சோர்ந்து போவார்கள். What is that? The heart of daddy. ஜனங்கள் வழிநடத்தை யாருமே இல்லாத அலைகிறதே, பேயினாலே பிடிபட்டும் விடுவிக்க ஒருவரும் இல்லாத மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல் மனதுருகினார். Who is that? Daddy's character. அவரை வெளிப்படுத்த வந்தார். உமது பெயரை வெளிப்படுத்தினேன் டாடி. அவர் சுவாபம் எப்படி விழுப்புகள் அவரே எங்களுக்கு ஆர்வம், அது எங்களுக்கு போதும். அந்த எளிய குமாரன் வீட்டை விட்டு போய் அவன் சாமான் எல்லாம் தனக்குள்ளதெல்லாம் எடுத்துக்கொண்டு போற நேரம் யோசிச்சு பார்த்த, வீட்டை விட்டு ஒரு பிள்ளை பாய் சொல்லி போகுது, தாப்பனோடு சண்டை பிடித்தல்ல, தாப்பனால் புறக்கணிக்கப்பட்டல்ல, தான் யோசித்து அவன் லீவ் சாமுவே. இப்படியாக பலர் பல குடும்பங்களிலே வெளியூர்களிலே நடக்கும். பாய்ஸ் கேர்ள்ஸ், ஓ எஸ், 15-16 வயது வரை பிரிஞ்சு போய் எங்க ஒரு அபார்ட்மெண்ட்ல போய் ஒரு ரூம் எடுத்து தனியாக ஜீவிப்பார்கள். அந்த பேரண்ட்ஸ் ஆர் லெஃப்ட் அலோன். அதுக்கு பிறகு பார்க்க பாரு கிறிஸ்மஸுக்கு, அல்ல அதுவும் இல்லை, போய்கொண்டே இருக்குது. Anyway, you check the signal. See, it has gone. அப்படி ஆகி போன அந்த மகன் எப்பொழுது திரும்பி வருவான்? அவர் பார்த்தபடி இருந்திருக்கிறார் தாப்பன் ஒவ்வொரு நாளும். ஏனென்றால் ஒரு நாள் அவர் வந்து வெளியிலே பார்க்கும் நேரத்திலே அவன் தூரத்திலே வார. அவர் ஓடி போய் கீழே இறங்கி அவனை அரவணைத்து, he getting out of the house. Now he is running towards him. அவனண்டை ஓடி போய் அவன் தோளை விழுந்து கழுத்தை கட்டிப்பிடித்து, அவனை முத்தமிட்டு, என்ன சொல்லுகிறார் இதில்? True, அவன் மனம் திரும்பி வீட்டுக்கு வந்தான். ஆனால் have you ever thought about the heart of daddy?
இயேசுவின் தாப்பன் எங்களது தாப்பன் அவருடைய இருதயம் நாங்கள் மனம் திரும்பும் நேரத்தில் டாடி ஐ அம் சாரி டாடி ஐ அம் சாரி ஐ அம் சின் அகைன்ஸ்ட் யூ டாடி என்னை உமது வேலைக்காரனாக அவது என்னை ஏற்றுக்கொள்ளும். நான் உம்முடைய மகன் என்று கூப்பிட தகுதி இல்லை. தாப்பன் உண்டையுமே கல்ல தரமான செருப்பை கொண்டு வாங்கும், மோதிரத்தை கொண்டு வாங்கும், நல்ல ஆடைகளை உடுத்து வைங்க. What is that? Our daddy. Yeshua's daddy. கட்டகுமாரன் கட்டகுமாரன் அவர்களே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. But what about the heart of daddy? அதுக்கு பிறகு மூத்தவன் வந்து உள்ளுக்கு வர மாட்டேன் என்று சொன்ன எவ்வளவு கெஞ்சினான். நீ எப்போதும் என்னோடு இருக்க எனக்குரியவைகள் எல்லாமே உனக்குரியது. ஆனால் உன்னுடைய தம்பி காணாமல் போய் மறுபடியும் கண்டுபிடிக்கப்பட்டார். அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு பிள்ளையால போய் துக்கமாக இருந்து அவன் வந்து சந்தோஷப்பட இது ஒரு பிள்ளை அவருக்கு வேதனை கொடுக்குது. அவன் உள்ளே வரமாட்டேன் என்று சொல்லி இருந்திருக்கிறான் போல அந்த கதையை அவனை வெளியே வைத்து இயேசுவா முடிக்கிறார். எப்ப கடைசியா இதுகளை நீ உட்கார்ந்து தியானம் பண்ணி உன் இருதயத்தை and then speaking to daddy, daddy, daddy. எத்தனை தடவை நானும் உடைய இருதயத்தை புண்படுத்தி இருப்பேன் என்ன மன்னி. என்னை உணர்த்து பொய் வழியை என்னை விட்டு அகற்றியவர்களும் மெய்யான வழியிலே என்னை வழி நடத்த நீர் இழுத்தபடியால் உமது மகன் என்னை கொண்டு வரப்பட்டேன். என் சொந்த சித்தத்திலே நடந்தேன். அந்த இளைய மகனை போல பொறுமையாக இருந்தேன். அந்த கதையை பார்க்கும் நேரம் எப்பொழுது நான் மனம் திரும்பும் மண்டை வருவேன் என்று நீ காத்திருந்தது விளங்குகிறது.
யேசுவா நதியை வெளிப்படுத்த வந்தார். அதுவோ இந்த தேவனின் இருதயம் எப்படி என்று வெளிப்படுத்த வந்தார். நீ உலகத்தில் தெரிந்தெடுத்த எனக்கு கொடுத்த மனுஷர்களுக்கும் அது பெயரை வெளிப்படுத்தினேன். யூதர்களுக்கு சொன்னார், யேசுவா என் டாடியின் பெயரிலே நான் வந்திருக்கிறேன். அப்படி என்றார் அவரது சுவாபத்திலே அவருடைய இருதயத்துக்கு ஒப்பாக அவருடைய அதிகாரத்திலே வந்திருக்கிறேன். That's what he said. I have come in my father's name. யோவான் 5:43. நீங்களோ என்னை ஏற்றுக்கொள்வதில்லை. But one will come in his own name. ஒருவன் தன் சொந்த பேரிலே வருவான். யாரது? அந்திக்கிறிஸ்து. அவனை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். What a shocking thing. Put that scripture 5:43 யோவான். டடியின் பேரிலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னும் ஒருவன் தன் சுய பெயரிலே வந்தால் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள். About whom he was talking? The anti-messiah. வர இருக்கும் அந்திக்கிறிஸ்துவை பற்றி தான் சொன்னார். இதேட பார்க்கறது இல்லையா? பேர் ஒன்று அதிகாரம், அடுத்தது சுபாவம். அந்திக்கிறிஸ்து அப்படித்தான் வருவான். தண்ட சுபாவத்தை தண்ட அதிகாரத்தை நடிப்பான். 3.5 வருஷத்துக்கு நல்ல ஆள் மாதிரி. அதுக்கு பிறகுதான் ரத்த வெள்ளம் ஓடும். அவர்கள் உம்முடையவர்களாக இருந்தார்கள், அவர்களை எனக்கு கொடுத்தீர். So it's the father and the son. சின்ன பிள்ளைகள் கேளுங்க, வாலிபர்கள் கேளுங்க. It's the father and the son. மகன் டாடியோடு பேசுகிறார். Not one word about நைசியாவிலே ஏற்படுத்திய இன்னொரு தேவன் மூண்டாம் ஆளண்டு. கிறிஸ்டியானிட்டி, கிறிஸ்தவர்கள் இன்று வரை தேவனாக மூன்றாவது ஒரு ஆளை ஏற்படுத்தி பரிசுத்தாவி என்று. Nothing said about here. That third person. தேவன் கொஞ்சம் பேரை எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். யேசுவாவுக்கு அவர்கள் உம்முடையவர்களாக இருந்தார்கள். நீர் அவர்களை எனக்கு கொடுத்தீர். நாம் 3 ஆளுங்க இதிலே. அப்ப 3 ஆளுக்கு ஒண்ணு கொடுக்க இல்லையா? நீர் எனக்கு கொடுத்தவர்களை 3 ஆள் பரிசுத்த ஆவிக்கு நான் கொடுத்தேன். அப்படி இருக்கா?
மூண்டாமல்ட இருக்கிறார்கள் எல்லாரும் என்னுடையவர்களும் உம்முடையவர்களும். அப்படி ஒன்றுமே இல்லை. பிசாசின் மயக்கம் இன்று வரை மேற்கு நாடுகள், ஐரோப்பிய நாடுகள், வெள்ளக்காரன், பிரவுன்காரன், ஏசியா வஞ்சிப்பிலே மூழ்கி அடித்து இருக்கிறார்கள். இஸ் ஒன்லி டூ, த ஃபாதர் அண்ட் த சன். நீர் எனக்கு கொடுத்ததெல்லாம் உம்மாலே உண்டானது என்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். யேசுவா, இயேசு கிறிஸ்து வார்த்தைகள் கொண்டு வந்தார். வார்த்தைகள் கொடுக்க பரலோகத்தில் இருந்து இறங்கினார். அப்படியாய் வந்த ஜீவ சாப்பாடு அவரே. பேசினது எல்லாமே டாடியின் வார்த்தைகள். சிஷ்யர்கள் கேட்ட குரல் மகனின் குரல், நல்ல மேய்ப்பனின் குரல். பேசிய வார்த்தைகள் டாடியின், அதி உயர்ந்த தேவனின் வார்த்தைகள். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் இவர்களுக்கு கொடுத்தேன். யேசுவா என்ன 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 வார்த்தைகள் பேசினார் என்று இப்போதே கிறிஸ்தவர்களுக்கு தெரியுமா? பெரும்பாலான கிறிஸ்தவர்களுக்கு தெரியாது. ஒருவேளை பவுல் பேசிய வார்த்தைகள் தெரியலாம், சின்னப்பர் எத்தனை பேர் அந்த வார்த்தைகளை புரட்டி இருக்கிறார்கள். சீமோன் ராயப்பர் பீட்டர் சொன்ன மாதிரி, ரெண்டு பீட்டர் மூன்றாம் அதிகாரம் 15, 16, 17 The words which you have given me, I have given them. Words. நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலே இருந்து புறப்பட்டேன் என்று நிச்சயமாக அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். யேசுவை விசுவாசிக்கிறது என்றால் அவர் கொண்டு வந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிவது. சும்மா கைய வைத்துறதில்லை, ஏசப்பா எனக்குள்ள வாரம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறேன். பாதாள பொய். அவருடைய வார்த்தை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படி மட்டும் நீ அவரை விசுவாசிக்கவில்லை. பல இடங்களிலே தெளிவாய் எழுதப்பட்டிருக்குது. யோகனான் 12:46 தொடக்கம் 50 வரை உள்ள வார்த்தையில் இலகுவாக அறிந்து கொள்ளலாம். நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், உலகத்துக்காக அல்ல. நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், உலகம்
பிசாசின் வல்லமைக்குள்ளாய் கிடக்கும் ஒரு சமுதாயம். இதுக்குள்ளே எவரும் வரலாம். கிறிஸ்தவர்கள், மற்ற மதங்கள், மகனின் வெளிப்படுத்தல் கிடைக்காதவர்கள், கிடைத்து அவர் கொண்டு வந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பின்னாலே போகாதவர்கள் எல்லாருமே பேயின் வல்லமைக்குள்ளாய் கிடக்கிறார்கள். உலகத்தாருக்கு நான் ஜபிக்கவில்லை, நீர் எனக்கு கொடுத்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே. என்னுடைய யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள். அவர்களில் நான் மகிமைப்பட்டு இருக்கிறேன். நான் இனி உலகத்தில் இருக்க போவதில்லை. அந்த மாமிச சரீரத்திலே அவர்களோடு இருந்து ஊழியம் செய்ய, போக வர, சாப்பிட, போட்ல போக, மலையிலே உட்கார்ந்து பேச, அப்படியான நிலையிலே உலகத்திலே இருக்க போவதில்லை. You going to come as a risen Messiah, life-giving spirit. நான் உலகத்தில் இருக்க போவதில்லை. இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். Is leaving them. ஞாபகம் இருக்கா? கண்களால் பார்த்ததும், அவரை நோக்கி பார்த்ததும், கைகளால் தொட்டதும், அப்படியான நிலையிலே அவர்கள் அவரை அறிய முடியாது. எல்லாருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்க போகிறார். இன்னும் ஒரு தடவை அவர் அந்த மனுஷ சரீரத்திலே வருவதில்லை. So he says, Father, இவர்கள் உலகத்திலே இருக்கிறார்கள். உலகம் யாராலே ஆளப்படுகிறது? பிசாஸ். 12:31 யோகனான், 14:30 யோகனான், 16:11 இன்று வரை இவர்கள் உலகத்திலே இருக்கிறார்கள். நான் உம்மிடத்துக்கு வருகிறேன். பரிசுத்த டாடி, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல் ஒன்றாக இருக்கும்படி நீர் அவர்களை உமது பெயராலே காத்துக்கொள்ளும். Do you know? Will any believer knows that you are protected by God the Father in His name, Yehovah? இதுல விட்டு போட்டு கொஞ்சம் இங்கால வருவோம். 10:6 அடங்கும். அருளும் வயது போலி மாற்றுக்கூடும். Whether it's something wrong with the CB or
யோவான் 10:27, என் ஆடுகள் என் குரலுக்கு செவி கொடுக்கிறது. நல்ல மேய்ப்பன் யேசுவாவின் குரல், குரல் நல்ல மேய்ப்பன் யேசுவாவின் குரல், சொற்கள் டாடியின் சொற்கள். என் குரலுக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். That word is so very important. அவர் குரலுக்கு கீழ்ப்படுகிற ஆடுகளை, அவருடைய ஆடுகளை அவர் அறிந்திருக்கிறார். See? Close fellowship. தேவனுடைய வார்த்தையோடு நெருங்கிய உறவு நீ வைத்திருக்கும் பொழுது, யேசுவாவோடு நெருங்கிய உறவு வைத்திருக்கிறாய். உனக்கு விருப்பப்பட்ட நேரத்தில் கடமைக்காக படிக்காத, அப்படி நீ படிச்சோண்டு ஒன்றுமாகறதில்லை. என் ஆடுகளை நான் அறிந்திருக்கிறேன். யார் அந்த ஆடுகள்? அவர் குரல் கேட்டு கீழ்ப்படியும் ஆடுகள். அவைகள் எனக்கு பின் செல்கிறது, நான் அவைகளுக்கு ராஜ்யத்தின் வாழ்க்கையை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கட்டுப்போவதில்லை. கட்டுப்போவதில்லை என்றால் இரண்டாவது மரணத்தை சந்திப்பதில்லை. எலிகடல் அது ஏழு முகத்தின் மொழிபெயர்ப்பு. ஒரு காலம் அழிந்து போவதில்லை. அதுதான் சரியான. They shall not listen, perish. ஒருவரும் அவைகளை, யாரை? அவரை பின் செல்லும் ஆடுகள், கிறிஸ்தவர்கள் அல்ல. அவரை குரல் கேட்டு பின் செல்லும் ஆடுகள் நாளாந்தம் அவைகளை என்றது அதான். என் கையில் இருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. அவரை பின் செல்லும் ஆடுகள் குரல் கேட்டு கீழ்ப்படிந்து அவர் கையிலே அந்த ஆடுகள், யாரும் அதை பறித்துக் கொள்ள முடியாது என்று சார். இந்த கிறிஸ்தவனும் மெதடிஸ்டும் ஆங்கிலிக்கனும் கத்தோலிக்கனும் இங்கே போட இல்லை. அவர் குரல் கேட்டு கீழ்ப்படிந்து நாளாந்த போகும். நீ இதை ஏற்றுக்கொள்ளவில்லையானால் யோகனான் 8 அந்த போதகர் பாதகர் பரிசெயர் சரிசெயரை பார்த்து என்ன சொன்னார்? Your father is a devil. பேய் தகுப்பனாக கொண்டவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க கீழ்ப்படிய முடியாது. தேவனால் உண்டானவன் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறார். தேவனால் உண்டாகாதவன் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய மாட்டான். இங்க வருது 29 யோகனால் 17 வாசித்தது. அவைகளை எனக்கு தந்த என் டாடி. இங்க போவோம் 17. நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன்,
உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே, இருந்தார்களே, நோ இருக்க போகிறார்களே, நோ உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே. நிகழ்காலம் பிழை வாலிப பிழை கேள், யூ பிலாங் டு காட் த ஃபாதர் through Yeshua the Son. உன்னை அங்கதான் கொண்டு போறேன் அவர்கிட்ட டேடிட்ட, அதுக்கு தனியே அனுப்பினவர். முதல்ல காணாமல் போன ஆடுகள் என்று இஸ்ரவேலிட்ட நீ டேடிக்கு சொந்தமானவள். அப்படியென்னா நீ டாடியோட நெருக்கமாக கூப்பிட்டு அவரோட எந்த நேரமும் நீ நாளு கூட பவுல் ஒரு ஹிண்ட் கொடுத்தான், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. உண்டு ஜெபமண்டாம் மதத்தின் சொல், இடைவிடாமல் பேசு. நடக்கும் நேரம், வேலை செய்யும் நேரம், பாத்திரங்கள் கழுவும் நேரம், ஒரு பாத்திரம் ரெண்டு பாத்திரம் நடிட்டு சொல்ல மாச்சு கொண்டிருக்கிற நேரம். எனக்கு அது விளங்க இல்லை, எனக்கு நீ சொல்ல வேணும். Get yourself practiced talking to daddy. ரெண்டின் மடிக்கு மனதோடு சம்பாஷணம் பண்ணி பழகி போனோம், அல்லது கூட்டத்துக்குள்ள கூட்டத்தாரோடு இருந்து அவர்களோடு சம்பாஷணம் பண்ணி நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே. உம்முடையவர்கள் யாவரும் என்னுடையவர்கள், என்னுடையவர்கள் யாவும் உம்முடையவர்கள். நான் இங்கால பாருங்க 29 யோகனான் 10, அவைகளை எனக்கு தந்த அவைகளை குரல் கேட்டு பின்னால போகிறவர்களை எனக்கு தந்த என் டாடி எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார். நைசியா இதை அறியவில்லை. நைசியாவுக்குப்படியான வார்த்தைகளை தூக்கி அறிந்தது. நைசியாவுக்கு அந்த நேரம் புதிய ஏற்பாடு இருந்தது, அதை கவனிக்கவில்லை. நவ் 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 என்டாடி எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார். அவைகளை என் டாடியின் கையில இருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூட, நானும் டாடியும் ஒன்றாயிருக்கிறோம். ஒரே ஆவி, பரிசுத்த ஆவி, ஒரே ஆவி. They share the same house. எங்களோடு வீட்டோடு fellowship அல்ல, தடியோடும் மகனோடும். நைசியாவில் நடந்தது, வீட்டையும் இன்னும் ஒரு ஆளாக்கினார்கள். வீடு யா இப்ப வீட்டை வச்சு பாட்டு படிச்சு வீட்டோட பேசி வீட்டோட ஜபம் பண்ணி அப்படி எல்லாம் நடக்குது. மேற்கு நாடுகள், ஐரோப்பா, இந்தியா, ஸ்ரீலங்கா, பல இடங்களிலே வீடு வந்து
மையமாக இருந்த டாடியே மகனை தொலைந்து போனார்கள். அவர்கள் ரெண்டு பேரோட மாக்கியம் இல்லை. அப்படியானால் எம்டியான் அந்த வீட்டுக்குள்ள பரிசுத்தாவி என்று ஏற்படுத்தின மூன்றாவதால் யார் வந்து பூர்வான்? மாய் 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 யேசுவா சொன்னார், வெற்றிடம் அபாயம். டேஞ்சரஸ். வீட்டை வச்சு கும்பிட்டு வீட்டை குறிச்சு பிரசங்கம் பண்ணி அப்படியே செய்த ஒரு பெரிய ஊழியக்காரன் இன்றைக்கு வீடுதானாம் யேசுவாவை பெற்றெடுத்ததா? வீடுதானாம் யேசுவாவின், இயேசு கிறிஸ்துவின் தாப்பனாம். இப்ப விளங்குதா? இப்ப விளங்கி இருக்கணுமே. வீட்டை குறிச்சா பேசினவர் யேசுவா. வேலை வந்தது வீடே. உமது மகன் வீடாகி உண்மை மகிமைப்படுத்த அப்படி இருக்கா? Talking about daddy. So, இந்த பத்தாம் அதிகாரத்திலும் யேசுவா சொல்றார், நீர் எனக்கு தந்தவர்கள் அவைகளை எனக்கு தந்த என் டாடி எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார். ஓகே, நவ நீர் அவர்களை உமது பேரிலே காத்துக்கொள்ளும். யெகோவா நான் அவர்களோடு 12 உலகத்தில் இருக்கும் பொழுது அவர்களை உமது பெயராலே காத்துக்கொண்டேன். யெகோவா குடும்பத்தில் நாங்க அவரை கூப்பிடுறது டாடி. நீ போய் உன் தாப்பிட்ட பேரு சொல்லி கூப்பிடுறியா? மிஸ் ஜார்ஜ், ஐ வாண்ட் டு பை சம்திங் இன் தி ஷாப், யூ ஆர் கமிங் மிஸ் ஜார்ஜ். யூ சே டாடி, ரைட்? நீ வெளியில போனதும் யூ ஐடென்டிஃபை, உன்னை அறிகிறார் இன்னாரின் மகன். உன் அம்மா பேர் சொல்றது தாப்பன்னு பேர். அதான் சொல்றார், நான் இங்கே இருக்கிற நேரம் உம்முடைய பேர்ல அவர்களை காத்துக்கொண்டு நான் அவர்களோடு உலகத்தில் இருக்கும் பொழுது அவர்களை உம்முடைய பேரிலே காத்துக்கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன். உலகத்தின் அதிபதி பேய் யாரை விழுங்குவோம் என்று பயந்துடுகிறான். எல்லாரையும் பயப்படுத்தாட்டி ஓட பண்ணினான்.
பீட்டரை கொஞ்ச நாட்களுக்கு விழுங்கினான், எனக்கு தெரியாது என்று சொல்லிக் கொண்டான். அதான் அவன் தெளிந்த புத்தியாயிருங்கள், வெளிப்பாயிருங்கள். உங்கள் எதிராளி ஆகிய பிசாசு யாரை விழுங்கலாம் என்று வயதடி சுத்தி தீர்கிறான். நீ எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன். வேதவாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அழிவின் மகன், அந்த கேட்டின் மகன் என்று சில இடங்களில் போட்டிருக்கு. பிழையான மொழிபெயர்ப்பு அழிவின் மகன், இது வேறொரு மொழிபெயர். இது ஏழும் உம்மா. இதிலே கத்தர் என்ற இடமெல்லாம் யெகோவா என்று போட்டிருக்கு. அதான் சரி, அழிவின் மகன் கெட்டுப்போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லை. அழிவின் மகன் அழிந்து போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் அழிந்து போகவில்லை. மற்ற 11 பேர். இப்பொழுது நான் உம்மிடத்துக்கு வருகிறேன், அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாக அடையும்படி உலகத்தில் இருக்கும் பொழுது இவைகளை சொல்லுகிறேன். Now he is telling why the prayer is recorded over here. நாங்கள் அந்த நேரத்தில் ஜீவிக்கவில்லை. அவர்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கு இவைகளை சொல்லுகிறேன். எவைகளை? டாடி, நேரம் வந்தது. 17 தொடக்கம். இன்னும் மற்ற எத்தனை காரியங்களை சொன்னார். அவர்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி நாங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்க, சந்தோஷமே இல்லை. எப்படி நிறைவாகிற? வெறும் குடம் எப்படி நிறைவாகும்? இதுகளை தோண்டி பார்க்காம எப்படி? நானும் மண்டை வருகிறேன், என் சந்தோஷம் உலகத்தின் சந்தோஷம் அல்ல. ஜாய், அவருடைய ஜாயை சொல்லவா? அவரை பின்பற்றின அவருடைய சீஷர்களோடு ராஜ்யத்திலே சேர்ந்து பூமியிலே இஸ்ரவேலிலே ஆளுக செய்வதுதான் அவரது சந்தோஷம். உன் எஜமானி சந்தோஷத்துக்குள்ள பெருமேசி Yerushalayim. Yeah. என் சந்தோஷம் நிறைவாக அடையும்படி உலகத்திலே இருக்கும் பொழுது இன்னமும் அவர் டாடியோட பேசுகிறார். இன்னும் முடியல, பேசிக்கொண்டிருக்கிறார். உலகத்தில் இருக்கும் பொழுது இவைகளை சொல்லுகிறேன். உயிர்த்தெழுந்த யேசுவா இதை ஞாபகமாக யோகனானுக்கு அறிவிச்சிருக்காண்டி. இதில் எழுதப்பட்டிருக்காதே. நான் இவைகளை சொல்லுகிறேன், டடியோட பேசினாலும் இவைகள் எழுதப்பட்டதன் காரணம் எங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கு. நீ டடிக்கு சொந்தம், பயப்படாது. மெய்ப்பன் குரல் கேட்டு பின்னாலே போ. அந்த குரல் டடியின் வார்த்தைகளை தான் பேசும். நீ கொடுத்த வார்த்தைகளை நான் இவர்களுக்கு கொடுத்தேன். உன்னுடைய சந்தோஷம் நிறைவாக வேண்டுமா? ஒரு நாளைக்கு கொஞ்ச மாதங்களுக்கு இந்த 17 எடுத்து திரும்பி 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 பாடமாக்கி
வாயால சொல்லி அதை தியானம் பண்ண கிளிப்புள்ள மாதிரி சொல்லிக் கொண்டிருக்காம தியானம் பண்ண வேணும். Probably you want a banner. Hey, Yeshua, praying in the Gethsemane. Now the zoomed out one. Yeah. Take me away. A banner. அதில் ஒரு வாக்கியம் போடலாம். இவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள், அவர்களை நீ எனக்கு கொடுத்து உனக்காக எனக்காக இருதயத்திலே வைத்து நரியோட பேசுகிறான். நான் உலகத்திலே இருக்கும் பொழுது இவைகளை சொல்லுகிறேன். நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். The second time. 14:8 சொல்லி Now he is telling 14:14 The second time has the church caught it? No. நான் வழி நடத்தப்பட்டு வெளியூர்களிலே போய் உட்கார்ந்த சபை மண்டபங்களிலே 15 வருடங்களுக்கு மேலாக ஒரு நாள் இந்த வார்த்தைகள் யேசுவின் வார்த்தைகளை பிடிக்க வேணும். அவர் பரலோகத்தில் இருந்து டாடியின் வார்த்தைகளை கொண்டு வந்தார். அவைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேணும். அவரே நல்லமைப்பர். அவர் குரல் கேட்டு பின்னும் போகும் ஆடுகளாய் இருக்கும். ஒரு தடவை நான் கேட்கவில்லை இன்று வரை. மனுஷனை மையமாக வைத்த செய்திகளை தான் கேட்டேன். கதிரில இருந்து சோர்வடைந்திருந்தவர்கள், கட்டுக்குழுக்குள்ள இருந்தவர்கள் எங்கும் அங்குமாக பார்த்தேன். நித்திரை போனவர்கள், அந்த சூரியனால் ஆராதனை, உண்மை ஒரு நாள் என்ன தாக்கவே முடியவில்லை. கட்டுக்குளோடு வந்து கட்டுக்குளோடு திரும்பி போனார்கள். பாடல் இருந்தது, ஆடல் இருந்தது, எல்லாமே இருந்தது, விடுவிப்பார் இல்லை. நான் சொல்வது உண்மை என்று அதை உயர்ந்த தேவன் அறிவார். நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். Sh-
அவருடைய ஜனங்கள் என்று சொல்லுகிறவர்கள் அந்த வார்த்தையை எடுத்து கீழ்ப்படிந்து வாயை மூடவேணும். அவர் கொண்டு வந்த வார்த்தை அவருடையதல்ல. டாடி, the second time 17:8 சொல்லி இப்பொழுது 17:14 மறுபடியும் சொல்லுகிறார், நான் உலகத்தான் இல்லாதது போல அவர்களும் உலகத்தாரில். My goodness, if I get to that, I won't be able to stop. நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தார் அல்ல. உலகத்தார் யார்? பேயின் வல்லமைக்குள்ளாய் அகப்பட்டு தங்களை தெரியாது, தங்களுக்கு அறிவில்லாது அகப்பட்டிருக்கிறோம் என்றே தெரியாது இருக்கும் ஒரு ஜனக்கூட்டம். அந்த பரிசேயர் சதுசேயர் தேவாலயத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் யேசுவாவின் வார்த்தைகளை மறுத்தவர்கள், உலகத்துக்குள்ளாயிருந்தார்கள். பிசாசு அதிபதி அவர்கள் தாப்பனாக இருந்தான். Can you say that? What kind of a ministry Yeshua did among these people? Shinga kottekulla pora maadhiri ippadi pattavargalodu devanudaiya vaarthai சொல்லும் படிக்கு நான் அன்றைய தினத்திலே ஒரு நாள் யோசித்து பார்த்தேன், இந்த போதுகர் இந்து உரிமைப்பன் யார் இப்படிப்பட்டவர்களோடு பேசும் நேரத்திலே உங்களுக்கு உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியாது. Your father is the devil. சொல்லுவாங்களா? இப்ப எப்படி திமறி அடிப்பாங்களோ அதே மாதிரி தான் அந்த நேரம் திமறி அடிச்சு கொண்டு போய் பின்னால திரிச்சு எல்லாத்தையும் செய்து அவரு பொறாமையினாலே பேய்கள் கொண்டு போய் கொண்டு போட்டது. We will continue from there. God willing. Remember, மேய்ப்பனின் குரலை கேட்டு பின்னாலே போகும் ஆடுகளில் ஒருவனாக இருக்கும்படிக்கு உன்னை அழைத்திருக்கிறார் டாடி. மேய்ப்பன் அங்க போகிறார் டாடி, அண்டை நீ அவருக்கு பின்னால போகிற நேரம் எங்க போய் சேர போகிறாய் டாடி? என்னிடத்திலே என் மூலம் அல்லாமல் எவருமே என் பிதாவின் அண்டை டாடி அண்டை வரமாட்டான். Receive the blessings. Yavrekava Yehovah Vashmarekam Yair Yehovah Panavel Yekav Yonekam
உங்களை ஆசீர்வதி உங்களை காப்பாராக. யெகோவா உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க செய்து உங்களோடு கிருபையாய் இருப்பாராக. யெகோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாராக. யெகோவாவின் பெயர்.